இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சிஸ்டர் லூசி குரியன், பண்டித் ஷம்புநாத் சுக்லா, அப்புறம் சையத் ஹாஜி சகாப். எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாஜி சாப், நீங்க உங்க தர்காவில் மார்க்கம் மருத்துவம் இந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க. ஆமா. இதனால எவ்வளவு நோயாளிகளை நீங்க குணப்படுத்துனீங்க? இதுல உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் யாருக்கும் உதவி செய்யறது இல்லைங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. யா, கரெக்ட். ஆனாலும் நான் எங்க பிறந்து எங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேனோ அங்க நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப சின்ன பையனா இருந்த போது ஓகே நிறைய பேர் சங்கிலியால கட்டப்பட்டு இருந்ததை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சைனால கட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, நான் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா இதை ஒழிச்சு கட்டுவேன் நான் அப்பவே முடிவெடுத்துட்டேன். ஏர்வாடியில் நடந்ததை இப்ப நீங்களே பாத்தீங்க. அதுக்கப்புறம் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கிருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இனிமே நோயாளிகளை செயின்ல கட்டுறது சட்டவிரோதம். நான் 2 மாசத்துல எல்லாத்தையும் நிறுத்தினேன். அப்ப அந்த ட்ரஸ்டுக்கு நான் தான் சேர்மன் ஆயிருந்தேன். இப்ப இதனால லாபம் கிடைச்சதா? கிடைச்சது. இன்னைக்கு யாரும் செயினால கட்டப்படல. அத பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனிதனுக்கு நியாயம் கிடைச்சது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பண்டித்ஜி, தாந்திரிகத்தால இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் இதை நம்புறாங்க. வேப்பிலை அடிக்கிறதால குணமாயிடும்னு சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க இந்த வேப்பிலை அடிக்கிறது அது இதுன்னு எதுவும் சொல்றது கிடையாது. அதெல்லாம் செய்யறதுனால யாரையும் யாராலையும் குணப்படுத்த முடியாது. நீங்க கோயிலுக்கு போகலாம், தர்காவுக்கு போகலாம், ஏன் சர்ச்சு கூட போகலாம். அங்கெல்லாம் போய் நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனா டாக்டரால மட்டும்தான் குணப்படுத்த முடியும் சொல்லுவாங்க. அதனால நோயாளிகள் கண்டிப்பா மருந்து சாப்பிட்டாகணும். நிறைய பேர் இந்த விஷயத்தை தவறாவும் பயன்படுத்துகிறாங்க. ஆமா, அதாவது நான் பூஜை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. 500 கொடு, 1000 கொடு, 5000 கொடு, 10000 கொடு, நான் குணப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. இதனாலலாம் குணப்படுத்த முடியாது. டாக்டர் எப்போ மருந்தை நிறுத்துங்கன்னு சொல்றாரோ அது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். மருந்து சாப்பிட்றதை நிறுத்தக்கூடாது. டாக்டர் சொல்லாத வரைக்கும் நம்ம மருந்தை நிறுத்தவே கூடாது. சரியா சொன்னீங்க. சிஸ்டர் லூசி, நிறைய ஸ்டேட்ஸ்ல நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஃபெய்த் இல்லைங்க இருக்குமா? அதாவது நான் உங்களை தொட்டா நீங்க குணமடைஞ்சிடுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்புற பேஷன்ஸ் எல்லாம் வருவாங்களா? நிறைய பேஷன்ஸ் அப்படித்தான் நம்புறாங்க. சர்ச்சுக்கு போனாலே உடம்பு குணமாயிடும்னு அவங்க நம்புறாங்க. அப்படி நம்பித்தான் அங்க வராங்க. இன்னும் சில பேஷன்ஸ்களை பாத்தீங்கன்னா மருந்து குடிக்க சொன்னா அவங்க குடிக்கவே மாட்டாங்க. நாங்க உங்ககிட்ட ஹலோ ஹலோன்னு சொல்லியே அவங்களை தயார் பண்ணினோம். அவங்க மருந்து எடுத்துக்கவே மறுத்துட்டாங்க. நான் ஃபாதரை போய் பார்த்தேன்னா சரியாயிடும் அவங்க சொன்னாங்க. நான் ஃபாதர் கிட்ட போய் அவங்க கிட்ட எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னேன். மருந்து அவசியம் சொன்னீங்க. நான் ஃபாதருக்கு ஹலோ கவுன்சிலிங் பின்னாடி இருந்து பண்ணேன். ஃபாதரும் உங்களுக்கு நல்லா புரிய வச்சாரு. நீ கண்டிப்பா மருந்து எடுத்துக்கணும்னு சொன்னாரு. அப்பதான் குணமாகும்னு சொன்னாரு. ஃபாதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களும் மருந்து எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் சரியான வழி. நீங்க 3 பேரும் ரொம்ப அற்புதமான சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால நிறைய பேர் லாபம் அடைறாங்க, நிறைய நோயாளிகள் குணமாகறாங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. நன்றி.